ஹே காய்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 628வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்போ மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்கு. ஆமாம், ரியல்மியோட ரியல்மி 9 சீரீஸ்க்கான இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்ல அடுத்து வரப்போற ஆஃபர், என்ன டேட்ல என்ன ஆஃபர் எட்டு வராங்க, அதை பற்றி பார்க்க போகிறோம். கூடவே ஜவுமியில் அடுத்து இந்தியாவுக்கு அடுத்த மொபைல்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்ற டீட்டெயில் கிடைச்சிருக்கு. எப்போ வரும் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இதை பற்றின டீட்டெயில்ஸ், இன்னமும் நிறைய சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி, இன்றைக்கி நம்ம சேனலில் நான் மாட்டிருக்கிற இந்த மைக்கான ரிவ்யூ போட்டிருக்கோம். ஸோ மைக்கை பார்த்து ஆரம்பத்துலேயே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, இந்த மைக் எங்கே வாங்கினீங்க, என்ன மைக் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடைக்கும். லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன். அதே மாதிரி அமேசானில் அமேசான் கிரேட் ரிபப்ளிக் டே சேல் அப்படின்ற மாதிரி ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கனாலும் நம்மளோட ஆஃபர் ஜோன் சேனலுக்கான லிங்க் ஐ பட்டனில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அதுல வீடியோ பண்ணியாச்சு, இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அப்டேட்டே பிஎஸ்என்எல்லேருந்து. பிஎஸ்என்எல்லேருந்து இன்றைக்கி நிறைய பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கே 184, 185, 186, அது போக 347 அப்படின்ற நாலு ப்ரைஸில் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. 384 ரூபா பிளானில் உங்களுக்கு அன்லிமிட்டட் கால்ஸ் ப்ளஸ் டெய்லி 1 GB டேட்டா, 100 SMS கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, 28 டேஸ் வேலிடிட்டியோட. இதுவே 85 ரூபா பிளான்லையும் சேம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 1 GB டேட்டா, 28 டேஸ் வேலிடிட்டியோட கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 186 ரூபா பிளான் அதே மாதிரி மோட்டோலேருந்தும் ஒரு டேப்லெட் வராங்க. ஸோ அது வேற லெவல் டிஸ்பிளேயோட அவைலபிளாக இருக்குங்க.
இருக்காங்க. ஸோ அதனால வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சாம்சங் அப்படின்ற ஒரு பேருக்காக இந்த மாதிரி ஒரு மொக்க டேபை எடுக்கணுமா அப்படின்றது எனக்கு யோசனையாக இருக்கு. சாம்சங் தான் எடுப்பேன் அப்படின்னு அட முடிச்சிங்கன்னா சாம்சங்கோட ஹை என் டேபை எடுத்துக்கோங்க. ஸோ அதனோட ஃபீச்சர்ஸ் வேறு லெவலில் இருக்கும், ஒத்துப்பேன். ஆனால் இந்த மாதிரி ஒரு மொக்க டேபை 18,000 ப்ரைஸ் பண்ணுறது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே ஓவர் தான். அடுத்த அப்டேட் டெக்னோலேருந்து டெக்னோ பாப் 5 லைட் அப்படின்ற ஒரு மொபைலை 6,299 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ்க்கு 6.52 இன்ச்க்கான ஹச்டி பிளஸ் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. குவாட் கோர் ப்ராசர் மீடியாடெக் A25 அப்படின்ற ப்ராசர் இருக்குது. 8 MP மெயின் கேமரா, 5 MP ஃப்ரண்ட் கேமராவோட 5000mAh பேட்டரியோட எட்டு வராங்க. ஓரளவுக்கு டீசெண்டான மொபைல், ஸோ லைட்டான யூசேஜ் தான் உங்களோடது அப்படின்னு நினச்சிங்கன்னா கம்மி ப்ரைஸில் ஒரு மொபைல் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். அடுத்த அப்டேட் ஃப்ளிப்கார்ட்டோட பிக் சேவிங் டேஸ். இந்த ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங் டேஸை 17ஆம் தேதியிலேருந்து 22ஆம் தேதி வரைக்கும் ரன் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதுவும் ரிப்பப்ளிக் டே முன்னிட்டு தான் எட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடியுது. ஏன்னா இவங்களோட தீம் எல்லாமே அந்த மாதிரி தான் இருக்குது. அது போக இந்த பிக் சேவிங் டேஸில் ஐசிஐசிஐயோட கிரெடிட் கார்டு 10% ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் என்னென்ன மொபைல்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது அப்படின்னு சொல்லலை. ஆனால் வந்து ப்ளஸ் மெம்பர்ஸ்க்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது 16ஆம் தேதி ஆஃபர் ஸ்டார்ட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லா ஆஃபர்ஸையும் தெரிஞ்சுக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள், லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உடனுக்குடன் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அடுத்த அப்டேட் ரெட்மி, அதாவது ஜவுமிலேருந்து மார்ச்க்குள்ளே என்னென்ன மொபைல்ஸ் வரும் அப்படின்றது தெரிய வந்திருக்கு. நீங்கள் மார்ச்க்குள்ளே அப்படின்னு பார்க்கும்போது இதில் தான் ரெட்மி நோட் 11 சீரியஸ், போக்கோவோட ஒரு சில மொபைல்ஸும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் போக்கோவில் போக்கோ X4, போக்கோ M4 இந்த ரெண்டையும் மார்ச்க்குள்ளே எட்டு வந்துடுவாங்களாம். ரெட்மியில் ரெட்மி நோட் 11T, ரெட்மி நோட் 11S, நோட் 11 ப்ரோ, அதே மாதிரி நோட் 11T ப்ரோ அப்படின்ற மாதிரி மூணு மொபைல்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. நம்ம இது வரைக்கும் ரெட்மி நோட் 11, நோட் 11 ப்ரோ, ப்ரோ ப்ளஸ் தான் எதிர்பார்த்து இருந்தோம். இங்க கொஞ்சம் நேமிங் சேஞ்ச் ஆயிருக்கு. ஆமா, நோட் 11S, நோட் 11 ப்ரோ, நோட் 11T ப்ரோ அப்படின்ற நேமிங். சோ இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஒரு லீக் பார்த்தேன், அதனால உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்து மைக்ரோமேக்ஸ்ல இருந்து, ஆமா மைக்ரோமேக்ஸ்ல இருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி ஒரு லான்ச் இவெண்ட் வச்சிருக்காங்களாம். இந்த லான்ச் இவெண்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட ஒரு மொபைல் லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த மொபைல் என்னவா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸோட முதல் 5G போன் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இதுவரைக்கும் மைக்ரோமேக்ஸோட மைக்ரோமேக்ஸ் இன் 1 ப்ரோ அப்படின்ற மொபைல் வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். இவங்க வந்து கொஞ்சம் நேமிங்கை சேஞ்ச் பண்ணி இன் 2 ப்ரோ அப்படின்ற நேமிங்கில் இந்த மொபைலை எட்டு வர மாதிரி தெரியுது. ஸோ மைக்ரோமேக்ஸ்லேருந்து பிப்ரவரி 1ஆம் தேதி வந்து நம்ம ஒரு மொபைலை எதிர்பார்க்கலாம் வித் 5G அவங்களோட ஃபர்ஸ்ட் மொபைல். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டான நியூஸை கலெக்ட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். வீடியோ பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா என்ன ஏன் இதுக்கு எப்போ மாதிரி உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை பார்க்குறதுக்கு ரொம்பவே அவலாக இருக்கேன். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.